யாரு சூனியம் வந்து சூனியத்தால அதாவது எந்த ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க இப்போ ரெண்டா, ஒரு குரூப் சூனியக்காரர்கள் இன்னொரு குரூப் சூனியத்தை எதிர்க்கக்கூடியவர்கின்ற லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க போய்கொண்டிருக்கிறது. சுருக்கமாக நம்மளுக்கு எல்லா வகையிலும் சிறந்த விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆனிலும் சுன்னாவிலும் நம்மளுக்கு வருகிறது என்று சொன்னால், அந்த செய்தியை நம்புகின்ற அந்த பழக்க முறை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏற்பட வேண்டும். ப்ராக்டிக்கலி சாத்தியப்படுத்தி காட்டுங்கள் என்கின்ற அணுகுமுறை, இதை பற்றி தான் நான் உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலி சாத்தியப்படுத்தி காட்டுங்கள் அப்படி என்கின்ற இந்த அணுகுமுறை இருக்குதானே, அது நிறைய இடங்களில் எங்களை வந்து வழி தவறச் செய்யும். அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலி செய்து காட்டுங்கள் அப்படி என்கின்ற ஒரு அணுகுமுறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல்லது செய்த அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த செய்தியும் குர்ஆனும் சுன்னாவிலும் வருகின்ற பொழுது இதை நீங்கள் என்ன செய்ய நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள், செய்து காட்டுங்கள், அப்பொழுது தான் நாங்கள் நம்புவோம் என்கின்ற அணுகுமுறை வந்தால் நம்ம பல இடங்களில் குர்ஆனையே என்ன செய்ய வேண்டி வரும், நிராகரிக்க வேண்டி வரும், ஹதீதையே நிராகரிக்க வேண்டி வரும். இதனது அர்த்தம் குர்ஆனுக்கு பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது, ஹதீஸ் பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது என்பது அர்த்தம் அல்ல. குர்ஆன் பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது, ஹதீஸ் பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது என்பதல்ல அர்த்தம். குர்ஆனும் சுன்னாவும் என்று நம்ம சொல்வது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வகையை, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய செய்தியை, சரியா? அப்போ ஒன்றை நிராகரிக்கின்ற வழிமுறைகளில் நாங்கள் இதை செய்து காட்டு என்ற சிஸ்டம் எடுத்தோம்னா நிறைய நம்பகப்பு தன்மை உள்ள செய்தியை இல்லாமலாம். இப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் விளங்குகின்ற அமைப்பில் சூனியத்தில் நான் செய்து காட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன், சூனியம் இருக்கிறது, அதன் மூலம் தாக்கம் ஏற்படும், அல்லாஹ் நாடினால் அதன் மூலம் பாதிப்பை ஏற்படுத்தலாம், அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படாமல் என்ன செய்யும் போகும், இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய நம்பிக்கை. இல்லை, நம்ம வந்து அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லக்கூடாது, அதுக்கு பாதிப்பே ஏற்படாது, அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம நிராகரிக்க வேண்டும், அது வந்து குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்வதாக இருந்தால் ஏன் சொல்கிறாங்க, ப்ராக்டிக்கலி செஞ்சு காட்டு, ப்ராக்டிக்கலி உனக்கு சூனியம் செய்ய இயலாதா அப்படின்னா அது சூனியம் என்ற ஹதீஸ் எல்லாம் என்னது போய் அப்படி இருக்காது, அது இணைவேத்துக்குள்ளே போய் என்ன செஞ்சிடும் முடிந்து விடும்னா சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் விளங்குகின்ற அமைப்பில் நான் சூனியம் சம்பந்தமாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு குர்ஆன் வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுக்கும் இடையில் நடந்தது. ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் நடந்தது என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை நபி என்று சொல்கிறாரு, அதற்கான அற்புதங்களை அவர் காட்டுகிறார், சூனியக்காரர்கள் அதுக்கு எதிராக துணையாக ஃபிரௌன் என்ன செய்கிறான் அழைக்கிறான், போட்டி நடக்கிறது, போட்டி ஒரு பகிரங்கமான இடத்துல அவர்களுடைய பெருநாள் தினம் என்று யௌமுல் ஜீனா என்ற நாளில் நடக்கிறது. இந்த நடக்கிற நாளில் சூனியக்காரர்கள் செய்த வேலை என்ன, கயிறையும் தடியையும் பாம்பாக்கினார்கள் அப்படியா, இல்லை கயிறையும் தடியையும் போட்டு பாம்பாக காட்டினார்கள், பாம்பாக்க இல்லை அவங்க வந்து கயிறை பாம்பு ஆக்கி, அல்லாஹு தாலா வந்து எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தடியை பாம்பாக மாற்றினானோ அப்படியெல்லாம் சூனியக்காரர்கள் செய்தது. சூனியக்காரர்கள் செய்தது என்னது, கயிறு பாம்பாக விளங்கிச்சு, அதே போல் தடி பாம்பாக விளங்கியது, ஓடியது. எப்படி விளங்கியது, இப்போ நம்ம இன்றைக்கு வந்து ரப்பர் பாம்பு இருக்குதே இந்த மாதிரியெல்லாம் விளங்கல, அப்படின்னா மூசா இஸ்லாம் ஓடிப்பாரா, போட்டியில் இருக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய உதவி இருக்கும்னு நம்பிக்கையில் இருக்கிறார். அந்த இடத்துல அவர்கள் எல்லோரும் கயிறுகளையும் தடியையும் போட்ட நேரத்தில் என்ன நடந்தது, சஹரு அயுனகும், மக்களுடைய கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான், பாம்புக்கு அங்கே கயிறுக்கு தடிக்கு சூனியம் வைக்கல, எங்கே சூனியம் வச்சாங்க, சஹரு அயுனன்னாஸ் அல்லது அயுனகும், அவர்களது கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அவர்களது பார்வையில் சூனியம் வைத்தாங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறார், அவர் கண்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க சூனியம் வைத்தார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறார், அப்படியே சொல்கிறான் அல்லாஹு தாலா, ஃபஸஹரு அயுனஹும், அன்புள்ள சகோதரர்களே, இப்போ வச்ச உடனே என்ன நடந்தது, கயிறும் தடியும்னா அவர்களுக்கு பாம்பு போல விளங்க ஆரம்பிச்சது, எந்த அளவுக்கு என்று சொன்னால் வஸ்தர் ஹபூஹும், அல்லாஹ்வுடைய வசனம், நான் நேரடி மொழிபெயர்ப்பு உங்களுக்கு செய்கிறேன், வஸ்தர் ஹபூஹும், அவர்களை அச்சமுறுத்தினார்கள், கயிறையும் தடியையும் போட்டு அங்குள்ள மக்களை என்ன செஞ்சிட்டாங்க அச்சமுறுத்தினார்கள். இந்த அச்சத்துக்குள்ள யார் அகப்பட்டார், போட்டியில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அகப்பட்டார். ஆனால் இன்றைக்கு சூனியம் இல்லை என்று மறக்கக்கூடியவர்களுடைய ஸ்டைல பார்த்தா எப்படி இருக்கேன்னு சொன்னால், நாங்கள் எந்த சமயத்தை பிடிச்சி இப்படி காட்டி இருப்போம் என்ன மாதிரி என்ன செய்யுது இருக்குது பேச்சு பார்க்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டும் தைரியமானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான தைரியமானால் அவர் என்ன செஞ்சார், பின்வாங்கி ஓடினார். இப்போ எனது வாதம் அதல்ல, இந்த இடத்துல ஓடின பின்னால் அல்லாஹு தாலா அவரை வந்து என்னது அதாவது உறுதிப்படுத்தி வெற்றி அடைய செய்து விட்டான். இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது, இந்த சம்பவம் மட்டும் குர்ஆனில் நின்றுக்கணும், இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, கயிறும் தடியும் பாம்பாக ஒரு மனிதனுக்கு விளங்குவது இருக்கிறதே, இதுதான் உண்மையான பாம்பை விட பாதிப்பு, புரிஞ்சுக்கோங்க.
ஒருத்தன் சிங்கத்துக்கு பயந்தா அது பிழை இல்லை. சிங்கம் மாதிரி ஒன்றை நினச்சி பயந்தான்னு வைங்களே அது பிழை. ஒருத்தன் சிங்கத்துக்கு பயந்தான்னு வைங்களே அது பிழை. அவன் சிங்கத்துக்கு பயந்ததை பார்த்து நீ குறை சொல்கிறான். நீ திட்டிடுற சிங்கம் மாதிரி ஒன்று நினச்சி அவன் பயந்தான்னு வைங்களே இது அவனுக்கு பிரச்சனை. விளையிட்டான் இவன் கண்டதுக்கெல்லாம் என்ன சரி பயப்படுறான். ஒருத்த மூசா அலை இஸ்லாம் ரெண்டு இடத்துல பாம்புக்கு பயந்து ஓடினான். ஒன்று அல்லாஹு தாலா அதாவது அந்த அந்த தூர் சீனாவை வச்சு கை தைடியை போடுங்கன்னு சொன்ன உடனே அது உண்மை உண்மையான பாம்பாக என்ன செஞ்சுது மாறிச்சு. அப்போ என்ன செஞ்சாரு வல்லா முதுபிரன் வெறுண்டு ஓடினா திரும்பி பார்க்காம ஓடினான்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். விளங்கிட்டா அங்கேயும் ஓடினு வேற எங்கே ஒன்று பின்வாங்கினாரு இந்த பாம்பு மாறி விளங்கிச்சு அங்கேயும் என்ன செஞ்சார் பின்வாங்கினார். அப்போ நான் என்ன கேட்குறேன்டா ஒரிஜினல் பாம்புக்கு என்ன செஞ்சார் பின்னுக்காகினார். பாம்பு போல இருந்ததுக்கு என்ன செஞ்சார் பின்வாங்கி ஓடினார். அவருக்கு விளங்குது கயிறு தடியை எடுத்துகிட்டு வந்தாங்க போட்டாங்க எல்லாம் பாம்பாயிச்சு. கயிறு தடியை எடுத்துகிட்டு வந்து போட்டவர் தானே பாம்பாயிச்சு. அது வரைக்கும் பாம்பாகலே சரி மறைச்சி இருந்து போட்டாங்கன்னு வைங்களேன் எல்லாம் போட்டு பாம்பாயி பின்னுக்கு ஓடினார். இப்போ என்ன கேள்வின்டா ஒத்தன் சிங்கத்துக்கு பயப்படுறது பிழை இல்லை சிங்கம் போன்று ஒன்று நினைக்கிறது என்னது அவன் பிழை. அதே போல் ஒத்தன் பாம்புக்கு பயப்படுறது பிழை இல்லை பாம்பு போல ஒன்றை நினச்சி பயந்துட்டான்னு வைங்களேன் அது பிழை. மூசா அலை இஸ்லாம் பாம்பு போல நினைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க பயந்தார்கள். இப்போ இது ஒரு அம்சம். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா எனது சப்ஜெக்ட் என்னடா இதில் இது சூனியம் இது அவங்க செஞ்சாங்க தானே இது ஒரு சவால். இன்றைக்கு செஞ்சு காட்டலாமா எந்த சூனியத்தை கொண்டு வந்தது சூனியக்காரர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் எப்படி நம்புகிறோம்டா. குகையில் போய் காட்டில் இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து அல்லது கங்கை நதியில் உள்ளவனை கூட்டிட்டு வந்தால் நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் குர்ஆன் சுன்னாவை வந்து நம்புகிறோம். இல்லை இப்படித்தான் நம்ப வேண்டும். சூனியக்காரர்களை தேடி வந்து செஞ்சு காட்டி இருந்தால் ஓகே இல்லைண்டா இல்லை என்றால் அந்த அணுகுமுறை அடிப்படையில் நம்புறதாக இருந்தால் எங்களுக்கு முன்னால் கயிறையும் தடியையும் போட்டு காட்டி பாம்பாக்கி நாங்கள் பயந்தோட செய்யும் செஞ்சு காட்டலாமா யாருக்காவது பாம்பு ஆக தேவையில்லை நீங்கள் பாம்பு மாதிரி நாங்கள் நினச்சி பயந்து ஓடணும். நீங்கள் போட்டிக்கென்று வந்தால் பயப்பட மாட்டீங்க தானே அப்படி என்னும் சொல்ல இல்லை. மூசாஸ்லாம் என்னத்துக்கு போனார் போட்டிக்கு தான் போனார். பயந்தாரா இல்லையா போட்டி என்று தெரியுது தோற்றா ஹக்கு பாத்தில் தோக்குறேன்னு தெரியுது தெரிஞ்சு என்ன செஞ்சார் அவர் பயந்தார். என்ன பயப்பட வேண்டி ஆகுது கிட்ட ஒரு பாம்பு போடலையே ஒரு கயிறை போடலையே எல்லாரும் போடுறாங்க அப்புறம் நூறுண்டு வைங்க நூறும் பாம்பா ஓடினா யாருக்கு என்ன செய்யும் பயம் வர. அதான் பின்னால் ஓடினார் விளங்கிட்டா ஒன்றுக்கும் ஓடினார் நூறுக்கும் ஓடினார். அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறா அவர்கள் ஃபல்கௌ ஹிபாலஹும் வஐஸியஹும் வகாலு பிஇஸ்ஸத்தி ஃபிர்அவுன் அவர்களது கயிர்களையும் அவர்களது தடிகளையும் போட்டார்கள் ஃபிர்அவுனுடைய கண்ணியத்தை கொண்டு இவைகள் பாம்பாகட்டும் ஒரு வசனம் சொன்னாங்க. பாம்பாகட்டும் பாம்பாயிச்சு பாம்பாயிச்சு அது உண்மையிலே இல்லை. சூனியக்காரன் இன்னமா சனவு கைது சாஹிர் சூனியக்காரனுடைய சதி என்றால் அவுத்தாலா அந்த சதியை செஞ்சு காட்டு. எங்களுக்கு என்ன தேவை தெரியுமா சூனியக்காரனுடைய சதியை செய்து காட்டக்கூடிய ஒரு சூனியக்காரனை கொண்டு வாங்க அப்போதான் நம்புவோம். அப்படி என்றிருந்தா ப்ராக்டிக்கலி செஞ்சு காட்டினாத்தான் நம்புவோம் என்று சொன்னால் நாங்கள் கொண்டு காட்டுவோம். எங்களுக்கு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா நான் பயப்படணும் முதல் நிபந்தனை தான். எது நிபந்தனை நான் இல்லை நீங்கள் பயப்படாமல் கெத்தாக இருந்துட்டீங்கன்னா மூசா இஸ்லாத்துக்கு இருக்கலாம் போச்சு. மூசா அலை இஸ்லாம் போட்டி என்று தெரிந்தும் அவருக்கு என்ன முடியாமல் போச்சு இயலாமல் போனது. அப்போ அன்புள்ள சகோதரர்களே இந்த அணுகுமுறையை வச்சா முதலாக எதை நிராகரிக்க வேண்டி வரும் ஃபிர்அவுன் காலத்திலேயும் மூசா இஸ்லாத்தோடு நடந்த அந்த சூனியத்தை என்ன செய்ய வேண்டி வரும் நிராகரிக்க வேண்டி வரும். சூனியக்காரன் இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறன்னு குர்ஆன் என்ன செய்கிறது சொல்லுகிறது தோற்றத்தை உண்டாக்குறது. அது மாத்திரமல்ல ஒரு உயர்ந்தவன் உயர்ந்தவனாக தான் இருப்பான் அவனை கண்ணுக்கு சூனியம் வச்சா எப்படி மாற்றலாம் அப்படி இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. சோட்டானவனை காட்டலாம் சொல்லுதா இல்லையா இந்த வசனம் சோட்டானவன் எல்லாம் காட்டலாம்னு சொல்லுதா இல்லையா இந்த வசனம். இது விளங்கலை எங்களுக்கு இதுவும் எங்களுக்கு விளங்காமல் போகிற அளவுக்குண்டா நான் கேட்குறேன் உயர்ந்தவனை சோட்டானவனாக சூனியக்காரனுக்கு காட்டலாம் மாற்றலை அது காட்டலாம்னு சொல்லுதா இல்லையா அப்ப அது குர்ஆன் சொல்கிற விஷயமா இல்லையா ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா. ஒருவன் இந்த மாதிரி மாறி காட்டுறது இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. ரசூல் அங்கே மனைவிடத்தில் போனதில்லை போன மாதிரி நினைத்தார்கள். விளங்கிட்டான சிஹ்ரு தஹ்யீல் போனது போன்று நினைத்தார்கள். பாம்பல்ல பாம்பு போன்று அவருக்கு என்ன செய்தது நினைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சது ஆதிச்சு பார்த்துட்டு பாம்புன்ற சிந்தனை அவருக்கு என்ன செய்தது பதிகிறது சிஹ்ரு தஹ்யீல் உண்மையிலே அப்படி அல்ல ஆனால் தோற்றம் என்ன செய்யுது அப்படி வெறும் தோற்றம் தான் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. நாங்கள் வெறும் தோற்றம் தான் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சிம்பிளாக நடக்குது பயந்து ஓடி கயிறு தடிக்கு பார்த்து பின்னுக்கு ஆகி மக்கள் எல்லாம் அச்சத்தில் மூழ்கி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். செஞ்சுதான் சாத்தியப்படுத்தணும் அப்படித்தான் உண்மை என்றால் இதை சாத்தியப்படுத்தக்கூட ஒரு சூனியக்காரனை கூட்டிட்டு வந்த பின்னால் தான் இந்த வசனத்தை நம்பணும். இதை சாத்தியப்படுத்தக்கூடிய கயிறு தடி ஒரு மேடையில் இருந்து எல்லாரும் கூடி கயிறு தடியை போட்டு பாம்புன்னு பயந்து அஞ்சாறு பேர் ஓட பார்த்தீர்களா இதைத்தான் அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லவே நம்ப வேண்டி வரும் அன்புள்ள சகோதரர்களே. எனவே
முதலாவது நாங்கள் அணுக வேண்டியது. இதில் மட்டுமல்ல, இது நிறைய விஷயத்த கருஞ்சீரகத்தில் வருது. இப்போ நீங்கள் இதில் மட்டும் சூனியத்தில் மட்டும் நின்றக்கூடாது. கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் மருந்து, எதை தவிர? மரணத்தை தவிர, அப்படின்னு ஹதீஸ். இப்போ என்ன செய்வார் அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு எடுத்துட்டாங்க. ஏன் கருஞ்சீரகத்தை குடிச்சுட்டு மௌத்தாகவே இருக்கிறான், கவுர்ந்த கருஞ்சீரகத்தை குடிச்சிட்டு நோய் குணமாகாதவன் இருக்கிறான், கருஞ்சீரகத்தை குடிச்சிட்டு நோய் குணமாக தான் இருக்கிறான். ஏன்னா ப்ராக்டிக்கலி சாத்தியமில்லை, இம்பாசிபிள். அதனால் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. இந்த அடிப்படையில் கண்ணீர் பாதிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்ணீர் உண்மையானது அப்படின்றாங்க. ஆனால் நாம் எத்தனையோ பேர் என்ன செய்கிறோம், ஆச்சரிய கண் கொண்டு பார்க்குறோம், அவனுக்கு பாதிக்கவில்லை. எனவே கண்ணீர் பொய்யானது. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. நிறைய சகோதரர்கள் என்ன எதிர்பார்க்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் உண்மையானது அப்படின்னு சொல்ல வேண்டும் என்றதை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. எப்படி தான் நம்புவாங்க தெரியுமா? நபி அவர்களே நேரடியாக என்ன சொல்லணும் ஹதீஸில், சூனியம் உண்மையானது, அஸ்ஸஹரு ஹக்குன். அப்படி தான் நம்புவாங்களான்னு கேட்டால் அப்படியே நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க தெரியுமா? அல் ஐனு ஹக்குன், கண்ணீர் உண்மையானதுன்னு ஹதீஸ் வருது, நம்புகிறாங்களா? நம்பல. இதே அஸ்ஸஹரு ஹக்குன், சூனியம் உண்மையானதுனால என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டாங்க. என்ன காரணம்? ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லை, ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லை. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கிருந்து எடுக்கிறோம்ன்றது ஒரு வகை, அது ஒரு வகை. வகையில் எல்லாமே நம்ம கண்ணூடாக கண்டு தான் நம்புவோம் என்று சொன்னால் இது சாதாரண மனிதர்களுக்கு வைக்கக்கூடிய அளவுகோல். நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம், நடந்தால் மட்டும்தான் நம்புவோம் என்றது சாதாரண மக்களுக்குரிய அளவுகோல். நபியவர்களுக்குரிய அளவுகள் அப்படி இல்லை. சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், நம்புவோம் என்பது அர்த்தம். சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்த மட்டும் நீங்கள் யோசிங்க. சூனியம் இருக்குதா, தாக்கம் செலுத்துமா இல்லையா, மற்றவனை அச்சுறுத்தலாமா இல்லையா, மற்றவன் அதை பாம்பன் நினச்சி பயப்பட வைக்கலாம், இவன் என்னதான் இதோட முடிச்சிடறாங்க, கயிறு தடியை போட்டு பாம்பு பயந்தது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லா தோற்றங்களையும் தலகீழாக காட்டலாம் என்பது சாதாரண விஷயமா நான் கேட்குறேன். அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், பெரிய ஒரு சூனியத்தை அவர்கள் அங்கே செய்தார்கள் அல்லாஹ் தஆலா. ஆனால் எப்படி ஆக்கிட்டாங்க, அவர்களது பார்வையில் பெரிய சூனியம் அப்படின்றாங்க. விளங்கிட்டா? வஜாஉ பிஸ்ஸஹரின் அதீம். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு குர்ஆன் வசனத்தில் இருந்து தான். இந்த குர்ஆன் வசனம் எப்படி இதை சாத்தியப்படுத்துகிறது என்பதை என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், சூனியம் என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதன் மூலம் தாக்கம் செலுத்தலாம். ஆனால் எவ்வளவு தாக்கம் என்பது குர்ஆன் சொன்னால வரையறுக்கப்படலை. ஒருவர் நான் குர்ஆன் சொன்னால வந்தது மட்டும்தான் நம்புவேன், மற்றது மேலதிகமாக நம்ப மாட்டேன்னா அவ்வளோதான் எங்களோட பிரச்சனை. ஒரு ஆள் அதுக்கு அங்கே நம்பாமல் இருந்தால் அவருக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. எங்களோட சப்ஜெக்ட் என்ன, குர்ஆனும் ஹதீஸோடு உள்ள விஷயம். கடைசியாக இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன், ஒருவர் சூனியம் இருக்குது அப்படி என்றார், அதற்காக அவர் சூனிய காரணம் என்றால், இஸ்லாம் இருக்கிறதுன்ற ஒரு காபிர் சொன்னால் அவன் யார், முஸ்லீம். விளங்கிட்டா? சூனியம் இருக்குது என்பதற்காக ஒருவன் சூனிய காரணமாக இருந்தார், சூனியெல்லாம் செய்யலாமே, ஆனால் சூனியம் இருக்குது என்றார், அவன் அதுக்கு சூனிய காரணமாக இருந்தால் இஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னவன் யார், முஸ்லீம். திருட்டு இருக்கிறது அப்படின்னா கல்ல திருடே, பொய் இருக்கிறது அவன் யார், பொய்ய. குஃபுர் இருக்கிறது அந்த முஸ்லீம் யார், காபிர். இருக்கிறது என்று சொன்னதனால ஒருத்தனுக்கு அந்த பேர் கிடைக்குமாக இருந்தா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, விபச்சாரம் இருக்கிறது அவன் யார், விபச்சாரம் செய்தவன். சிறுக்கு இருக்கிறது அவன் யார், முஸ்ரிக். திருமணம் இருக்கிறது அவன் திருமணம் முடிச்சவன். விளங்கிட்டா? சுபஹானல்ல. என்ன அளவுகோல், யார் போட்டது, இது ஒரு வாதமா, இது ஒரு சிந்தனையான முறையா, யோசிக்கணுமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களை, எதற்காக நின்று பேசுகிறோம், குர்ஆனிலும் சுன்னாவிலும் உள்ளதை நம்புங்கள், மற்றபடி எதுவுமே இல்லை. இது சுன்னால இல்லை என்றால் அதுக்கு வைக்கப்படுற வாதம் என்ன, பகுத்தறிவார் இல்லை, எடுத்து அவங்க ஹதீதே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லாங்க சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லலை, அதே புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க, இது ரசூல்லாங்க சொன்னது அல்ல அப்படின்ற, அதுக்கு என்ன அளவுகோல் எடுத்துக்கிறாங்க, ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லை. அப்படின்னா இந்த வசனம் எப்படி சாத்தியம், இந்த வசனம் எப்படி சாத்தியம் என்பதுதான் நான் வைத்திருக்கக்கூடிய கேள்வி. இதில் வந்து நம்மளுக்கு சந்தேகம் உள்ள சகோதரர்கள் இருப்பார்கள், அவங்க என்ன செய்யணும், முதலாக ஒரு சிந்திக்கிறதுக்கு டைம் ஒன்று கொடுக்கணும், இது கொடுத்து இதுக்கு என்ன பதில், இதுக்கு இதான் விளக்கம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே பல முறை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரங்கள்லாம் அந்த சகோதரர்கள் தாராளமாக என்னை சந்திக்கலாம், பேசலாம் என்பதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நேரம் வந்து என்ன செய்யுது, மிச்சம் லேட்டாக போகிறது. கேள்வி கேட்ட ரெண்டு சகோதரர்களுக்கும் இதை